வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஜ்ஜி மிக்சர் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதை வச்சு வெங்காய பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே. 200 கிராம் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 5 கிராம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி 2 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 5 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆர்டர் மிளகாய் தூள் எடுத்துக்கலாம், யுவர் சாய்ஸ். பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்புத்தூள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 200 கிராம் கடலை மாவு போட்டுக்கோங்க. 5 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 5 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரம் கூட தேவைன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையால் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. மாவு கொஞ்சம் கூட ஈரம் ஆகக்கூடாது. இதில் நீங்கள் பெருங்காயம் சேர்க்குறதா சேர்த்துக்கலாம், ஆப்ஷன் தான். கட்டில்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பஜ்ஜி மிக்சர் ரெடி. இதில் போண்டா கூட நீங்கள் செய்யலாம். பஜ்ஜி மாவு ரெடி. பஜ்ஜி மாவை வச்சு வெங்காய பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு மாவு எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் பெருங்காயம் சேர்க்குறதா சேர்த்துக்கலாம். மாவில் சேர்க்க முடியலன்னா இந்த இடத்துல நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிரேவி பார்த்துக்கு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வெங்காய பஜ்ஜி செய்ய போகிறேன், அதனால் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்திருக்கேன். நீங்கள் வாழைக்காய் பஜ்ஜியோ உருளைக்கிழங்கு பஜ்ஜியோ பிரெட்டு பஜ்ஜியோ எது வேணால் செய்யலாம், யுவர் சாய்ஸ். தோல் உரித்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. பேன் சூடான உடனே 250 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. எனி ஆயில் சேர்த்துக்கோங்க, யுவர் சாய்ஸ். எண்ணெய் காஞ்சோடனே கேஸ் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயத்தை டிப் பண்ணி 1/1 போட்டே வாங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாம். இப்போ திருப்பி விடுங்க. மறுபடியும் திருப்பி விடுங்க. மறுபடியும் திருப்பி விடுங்க. இப்போது வெந்துருச்சு. 1/1 எடுத்துகிட்டே வந்துடுங்க. பஜ்ஜி மிக்சர் மூலமாக வெங்காய பஜ்ஜி ரெடி. வெங்காய பஜ்ஜி ரெசிபி செஞ்சு பாருங்கள், கமெண்ட் கொடுங்க. வெங்காய பஜ்ஜி ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டீஸ் பெல்லை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.